ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேருந்து ஒரு கால்ஃபர் வந்திருக்கு. பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கான கால்ஃபர். போஸ்ட் நேம் ட்ரைனி, QA&TS. QA குவாலிட்டி அஷூரன்ஸ், TSன்றது டெஸ்ட் சொல்யூஷன். இந்த ஜாப்க்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் முடிச்சிருந்தா போதும். இண்டிகோவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ண போறீங்களோ அதில் கொஞ்சம் ஃபெமிலியரைசேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கேம், எம்ஓஇ, டிபிஎம் இதில் கொஞ்சம் பேசிக்ஸான திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. கேம்ன்றது கண்டினியூயிங் ஏர்வொர்த்தினஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்போசிஷன். ஏர்வொர்த்தினஸ்ன்றது ஏர்கிராஃப்டோட சூட்டபிலிட்டி சேஃப்டியை பார்க்குறது. ஏர்கிராஃப்டில் எது முன்னாடி இருக்கணும், எது பின்னாடி இருக்கணும், எதுக்கு ஈஸியா மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ண முடியும், அதோட சேஃப்டி 100% சேஃப்டியை எப்படி என்ஷூர் பண்றது அப்படின்றத இந்த கேம். கேம்க்கு அடுத்து எம்ஓயு மெயின்டெனன்ஸ் ஆர்கனைசேஷன் எக்ஸ்போசிஷன். எக்ஸ்போசிஷன்ன்றது ஒண்ணு கிடையாது, ஒரு பேசிக்கான திங்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்டையரா நீங்க தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது, பட் ஒரு பேசிக்கா தெரிஞ்சிருந்தா அது ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ். இது மெயின்டெனன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும்ன்றாங்க. டிபிஎம் டெக்னிக்கல் ப்ரொசீஜர் மேனுவல். சோ டெக்னிக்கல் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரையும் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ்ல, ஏர்கிராஃப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபெமிலியரைசேஷன் வித் AMOS அண்ட் லேர்ன் டு கேப்சர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் மாடுல்ஸ் அஸ் ரெக்வயர்ட் இன் QATS. AMOS-ன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர், இது ஒரு மாடலிங் சாஃப்ட்வேர், ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய மாடலிங் சாஃப்ட்வேர். இது SPSS சாஃப்ட்வேரோட அடிஷனல் வெர்ஷன். SPSS சாஃப்ட்வேர்ன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஆஃப் சோசியல் சயின்சஸ். மோஸ்ட்லி PhD படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த SPSS சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த SPSS சாஃப்ட்வேரும் அதோட அடிஷனலா இந்த AMOS சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ண கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றாங்க. கெட் ஃபெமிலியர் வித் வேரியஸ் ரிப்போர்ட்ஸ், ஃபார்ம்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூல்ஸ் யூஸ்ட் இன் QATS. QATS-ன்றது குவாலிட்டி அஷூரன்ஸ் ட்ரைனிங் சிஸ்டம். சோ குவாலிட்டியை 100% இதுல வந்து எந்த மிஸ்டேக்கும் இருக்காது அப்படின்னு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துற சிஸ்டம் தான் QATS. இந்த QATS வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏர்கிராஃப்ட பொறுத்தவரைக்கும். 100% சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த QATS-க்கு தேவையான ரிப்போர்ட்ஸ், ஃபார்ம்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய திறமை கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அசோசியேட் வித் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டிங் தம் ஆன் வேரியஸ் டே டு டே ஒர்க் சோ த பிராக்டிகல் நாலேஜ் இஸ் கெயின்டு. ஆல்ரெடி இந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ணி பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கூட அசோசியேட் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணுவாங்க நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெமிலியரைசேஷன் வித் தி ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் வேரியஸ் வெர்டிகல்ஸ் இன் QATS. வெர்டிகல்ஸ்னா வேற வேற டிவிஷன்ஸ் சொல்லும்போது ரெக்கார்ட் செக்ஷன், ட்ரைனிங் செல், மோட் செல், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ஆடிட் செக்ஷன், ரிலையபிலிட்டி, இது எல்லாமே ஒன்னு சம்பந்தம் இல்லாத வேற வேற ஏரியா. ரெக்கார்ட் செக்ஷன்ல இண்டிகோ ஏர்லைன்ஸோட எல்லா டீடைலும், பேசஞ்சர்ல இருந்து எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ் எப்பப்பெல்லாம் தேவையோ அதை ரெட்ரீவ் பண்ணி எடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கொண்டு வரலாம். ட்ரைனிங் செல்ல ஏர்போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டி, மேனேஜ்மெண்ட் டியூட்டி, கஸ்டமர் சர்வீஸ் எப்படி பண்றது அப்படின்றலாம் சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் டியூட்டி, ஏர்கிராஃப்ட் டிராபிக் கண்ட்ரோல் பண்ற டியூட்டி, ஏர்கிராஃப்ட் ஆன்போர்ட் டியூட்டி, ஃபிளைட் ரன் ஆயிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்ற டியூட்டி எல்லாமே ட்ரைனிங் கொடுக்கறது இந்த ட்ரைனிங் செல்லோட வேலை. எம்ஓடி செல், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம், ஆடிட் செக்ஷன்ஸ், ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டினா நம்பிக்கை தன்மை, 100% இந்த ஏர்கிராஃப்ட் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத ரெடி பண்ணி அனுப்புறது. இப்படி வேற வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அசிஸ்டிங் இன் கேரி அவுட் எனி ப்ராஜெக்ட்ஸ், டேட்டா அனலிசிஸ் ஆர் அதர் அசைன்மெண்ட்ஸ் ஆஸ் டைரக்டட் பை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம். டேட்டா அனலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி டேட்டாவை வச்சு தான் எல்லா நாடும் எல்லா வேலையுமே இயங்கிட்டு இருக்குது. ஸோ டேட்டா அனலிசிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும், இந்த போஸ்ட்டுக்கு வந்தால் வளர்த்துக்க முடியும். இதை பற்றி ஒரு பேசிக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வரதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். டு ஹேவ் நாலேஜ் ஆன் தி இன்ஜினியரிங் செட்டப் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், 6E, வேர்ல்டு ஆர் பீப்புள், இண்டிகோ கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ். இன்ஜினியரிங் செட்டப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இண்டிகோவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வர இண்டிகோ ஏர்லைன்ஸ் எல்லாமே இந்த 6E லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ லேட்டஸ்ட் மாடல் ஏர்லைன்ஸ் இதை பற்றிய டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இண்டிகோ கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ், அவங்களோட ப்ரொசீஜர் என்ன, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். எனி அதர் அசைன்மெண்ட்ஸ் கிவன் பை செக்ஷன் ஹெட் ஆர் QM. செக்ஷன் ஹெட்ன்ற போது இந்த ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரைனிங் செல், மோட் செல், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், ரெக்கார்ட் செக்ஷன், ப்ரோக்ராம்ஸ், ஆடிட் செக்ஷன், ரிலையபிலிட்டி செக்ஷன், இப்படி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட்டோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவங்களை சொல்ற அசைன்மெண்ட்ஸ் இது பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். எலிஜிபிலிட்டி கிரைடீரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், AME டிப்ளமா. AME-ன்றது ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ். இது வந்து ஏர்கிராஃப்ட் டிபார்ட்மெண்டே நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ். இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டில் சில காலேஜஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி சில காலேஜஸ்ல நடத்துறாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் டிப்ளமா இல்லைன்னா பிஇ பிடெக்ல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஏரோநாட்டிக்கல் இந்த நாளில் ஏதாவது ஒரு பிரான்ச்சில் பிஇ பிடெக் படிச்சிருந்தா அவங்களும் எலிஜிபிள். ஜாப் லொகேஷன் எனிவேர் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க, பட் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்னு உங்களுக்கு விருப்பப்படுற இடத்துல போடக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 1 year கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். மேலே கொடுத்துருக்க டெக்னிக்கல் டீடைல்ஸை பத்தி கவலைப்பட வேண்டாம். இண்டிகோவை பத்தி பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுட்டு மேலே கொடுத்துருக்க டேர்ம்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிசினஸ் யூனிட் குவாலிட்டி அஷூரன்ஸ்னு சொல்றாங்க. சோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் கிடையாது, குவாலிட்டி அஷூரன்ஸ். ப்ரொடக்ஷன்ன்றது அவங்க உருவாக்குவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றது உருவாக்குறத கரெக்டா உருவாக்குறாங்களான்னு செக் பண்றது. குவாலிட்டி அஷூரன்ஸ்ன்றது உருவாக்கி கடைசியில் அதை கண்ட்ரோலும் பண்ணதுக்கு அப்புறம் அது பர்ஃபெக்ட்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு உறுதி கூறுறது தான் இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ். இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ்ல தான் இப்ப வேகன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி அஷூரன்ஸ்ன்றது ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோலை விட ஒரு ஸ்டெப் அதிகமானது. இந்த ஜாப்க்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான இண்டிகோ வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை தேவைப்படும் நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்பப்ப கால்ஃபர் பண்ணக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேஷனை பத்திய டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.